ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பாத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஹாய் ஹாய், இன்னைக்கு வீடியோல நான் அமேசான்ல ரீசெண்டா வாங்கின சில குர்தா டாப்ஸ், சில வெஸ்டர்ன் ஃபிட்ஸ், ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு எக்ஸைட்டடா இருக்கேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி வாங்கின ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சதுனால அதே மாடல்ல இன்னொரு ரெண்டு லாங் ட்ரெஸ் வந்துட்டு பிக் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு மஸ்ட் ஹாவ். நீங்க காலேஜ் போறவங்களா இருக்கீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு சூப்பர் அப்ராப்ரியேட்டா இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு டெய்லி கேஷுவல் வேர் இந்த மாதிரியான கேட்டகரியில வரக்கூடிய சில பிக்ஸ். என்னெல்லாம் பிக் பண்ண அப்படின்றது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த பிளாக் கலர் குர்தா. இது வந்து ஒரு 3-piece குர்தா செட். ஓகே, ஜார்ஜெட் ஃபுல் லென்த் அனார்கலி மாடல்ல இருக்கக்கூடிய குர்தா செட். இதே மாதிரி நான் வந்து ரெட் கலர்ல என்னுடைய ப்ரீவியஸ் ஹால்ல வந்துட்டு ஒன்று காமிச்சிருந்தேன். அது வாங்கி எனக்கு அதனுடைய குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு அதே பிராண்ட்ல டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல இருந்த இந்த ஒரு பிளாக் ஃபிளாரல் இது வந்துட்டு நான் பிக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா இமேஜ்ல பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. நேரில் வந்ததும் பாத்தீங்கன்னா எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. பட் அதை நான் கம்ப்ளைண்ட் பண்ணல, என்ன நல்லா இருந்தது. இதுல ஒரே ஒரு பெரிய ஒரு டிராபேக்கா நான் என்ன பார்த்தேன்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு கொஞ்சம் ஃபிட், அதாவது தச்ச விதம் வந்துட்டு கொஞ்சம் கடம்புடாவா இருந்தது. சைஸ் பாத்தீங்கன்னா சேம் தான், அந்த ரெட் எஸ் தான் நான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இதுவும் நான் எஸ் தான் எடுத்திருந்தேன். ஆனா அந்த அனார்கலியில வந்துட்டு அந்த ஃப்ரண்ட் கட் இருக்கும்ல, அது ஒரு மாதிரி கொஞ்சம் டைட்டா இருந்த மாதிரி இருந்தது. நான் இது வந்துட்டு லைட்டா கொஞ்சம் ஆல்டரும் பண்ணேன், என்னுடைய கை மட்டும் பெருசா இருந்தது அப்படின்ட்டு. இது வந்து ஃபிட் வந்து, அதாவது ஸ்டிச் வந்துட்டு எக்ஸாக்டா பெர்ஃபெக்டா இல்ல, பட் ஆல்டர் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு அப்படின்னா திஸ் இஸ் கோயிங் டு ஒர்க் வெல். சோ நான் ஆல்டர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் துப்பட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஜார்ஜெட் துப்பட்டா. நான் கொஞ்சம் குள்ளம் தான், நான் வந்துட்டு 4.9 அந்த மாதிரி தான் இருப்பேன், 4.8 4.9 அவ்வளவுதான் இருப்பேன். சோ எனக்கு வந்துட்டு இந்த துப்பட்டா லென்த் கரெக்டா இருந்தது. பட் டாலா இருக்கவங்களுக்கு வந்துட்டு ப்ராபப்ளி இது வந்துட்டு குட்டியான துப்பட்டாவா இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும். எனக்கு இது வந்து அழகா கரெக்டா இருந்துச்சு. ஸோ டெஃபினட்டா டெஃபினட்டா போட்டு போறதுக்கு கம்ஃபியா இருக்கிற மாதிரியான, அந்த கேர்லி வைப்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு சூட்டா இருக்கு. கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணலாம். அடுத்தது அதே மாடல்ல இருக்கக்கூடிய இந்த கிரீன் ஃபிளாரல் ஃபுல் லென்த் குர்தா அனார்கலி செட். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் இந்த கிரீன் என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு கிரீன். எங்க போனாலும் இந்த கிரீனுக்கு வந்துட்டு நான் அப்படியே நின்று அதுலேயே என் கண்ணு இருந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி. எனக்கு இந்த பேட்டர்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்துட்டு ஃபிட் அந்த ரெட் ட்ரெஸ் மாதிரியே இருந்தது. சூப்பர் கம்ஃபி, சூப்பர் சூப்பர் கம்ஃபர்டபுள். அதே தான் அதுக்கு முன்னாடி சொன்னேன். பட் எனிவேஸ் இது வந்துட்டு கரெக்டா இருந்தது. லைட்டா எனக்கு கை மட்டும் பிடிக்கிற மாதிரி இருந்தது. அகேன் இது அகேன் 100% நான் உங்களுக்கு வந்து வாங்க சொல்லுவேன். அகேன் கேர்லி 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 வைப்ஸ் வேணும் அப்படின்னும் போது இந்த மாதிரியான அவுட்ஃபிட்ஸ் உங்களுக்கு அது கொடுக்கும். பிளஸ் இது வந்து நல்ல ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் இருக்கு அப்படின்றதுனால அந்த ஃப்ளோயான அப்படி பிடிச்செல்லாம் விளையாடுறதுக்கு வாட்டமா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபிட்டா இருக்கு. டெஃபினட்டா ஒரு மஸ்ட் ஹேவ். அடுத்தது ஐ காட் திஸ் ஜீன்ஸ். இந்த ஜீன் தான் நான் இப்ப வந்து போட்டிருக்கேன். இந்த ஜீன் வந்து ஒரு பிளாக் ஒயிட் லெக் ஜீன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கார்கோ பேண்ட் மாடல்ல இருக்கு. நான் வந்து மோஸ்டா ஒயிட் லெக் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நான் வந்துட்டு இந்த ஸ்லிம் ஃபிட் தான் வந்துட்டு ஆப்ட் பண்ணுவேன். பட் இந்த ஒரு ப்ராப்பர் ஒயிட் லெக் வந்துட்டு எனக்கு என்னுடைய அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ஐ ஆம் ரியலி லைக்கிங் தி ஃபிட் அண்ட் அந்த ஸ்டிச் எல்லாமே, அந்த குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ப்ளஸ் குவைட் அஃபோர்டபுளும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லிங்க் உங்களுக்கு எல்லாத்தோட ப்ராடக்ட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிளாக் டாப். பிளாக் டாப் வந்துட்டு நமக்கு அது வந்து எவ்வளோ வாங்கினாலும் பார்த்தவே பார்த்தாது அந்த மாதிரி. நான் வந்து இந்த ஃபுல் லென்த் அகேன் ஸ்கொயர் நெக். இது லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு சைஸ் டவுனாக நான் வாங்கியிருந்தேன். இப்போ இது வந்துட்டு இன்னொரு சைஸ் அதிகமாக வாங்கினேன். இது வந்து இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஸ்டைல் திஸ். எனக்கு இந்த மாதிரியான பிளாக் டாப்ஸ் ரொம்ப பிடிக்கும். இது வந்து அந்த கிரப் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய டாப். திக்கா இருக்கும், நல்லா இருக்கும், டியூரபிளா இருக்கும். ஒரு மஸ்ட் ஹாவ் பிளாக் டாப் இந்த மாதிரி நெக் மாடல் வித் ஃபுல் ஹேண்ட். நீங்க வந்து டிஃப்ரெண்டா வந்துட்டு ஸ்டைல் பண்ணலாம். லைக் டெனிம் ஜாக்கெட் போட்டு பண்ணலாம், பேண்ட்ஸ் உங்களுடைய இஷ்டத்துக்கு மாத்துக்கலாம், லெதர் பேண்ட்ஸ் எல்லாம் வந்து போடலாம். நான் ஆல்சோ லெதர் பேண்ட் எல்லாம் வந்து வாங்கி வச்சிருக்கேன். என்னுடைய வேற ஹால்ல நான் அதெல்லாம் காமிக்கிறேன். ஒரு மேஜர் ஷாப்பிங் ஒன்று நடந்தது இந்த மாசம். ஸோ அதெல்லாம் நான் என்ன அப்படின்றத வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய வரணும், அதெல்லாம் வந்த அப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த ஒரு ஜார்ஜெட் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கிரப் மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லைட் கிரீன் ஷர்ட். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரொஃபஷனல் வேருக்கு செம்ம அப்ராப்ரியேட்டா இருக்கும். ரொம்ப நீட்டான, ஸ்லீக்கான, டீசெண்டான லுக் கொடுத்தது. பேண்ட் வந்து நான் சும்மா இந்த வீடியோக்காக இதே பேண்ட் போட்டிருக்கேன். நீங்க வந்துட்டு ஜீன் இல்லாம, இந்த மாதிரி கார்கோ மாடல் ஜீன் இல்லாம, நார்மல் ஒயிட் லெக் பிளாக் பேண்ட்லாம் வந்து போட்டிங்கன்னா செம்ம ப்ரிட்டியாக பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது எனக்கு உட்கார்ந்த விதம், அந்த கம்ஃபர்ட்னஸாக இருக்கட்டும், மெட்டீரியலோட ஸ்டிச் குவாலிட்டி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. ஐ 100% ரெக்கமெண்ட் யூ டு கெட் திஸ். நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த சைஸ் எம். அடுத்து ரிப்டு மாடல்ல இருக்கக்கூடிய சில கலர் கலர் டாப்ஸ். இதுவும் வந்துட்டு எனக்கு எப்பயுமே வந்துட்டு
இல்ல இல்ல, எனக்கு இன்னும் வேணும், இன்னும் ஒரு ரெண்டு மூணு வேணும். இந்த கலர்ல வேணும், அந்த கலர்ல வேணும், வீனக்ல வேணும், பானக்ல வேணும்ட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வாங்குறது உண்டு. அதுல சில கலர்ஸ் நான் பிக் பண்ண, அது என்னென்ன அப்படின்றத காமிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பச்சை கலர் சட்டை, இந்த பச்சை ஐ எம் ரியலி லைக்கிங் இட். எனக்கு என்னமோ இந்த பச்சை சூட் ஆகுதா என்ன அப்படின்றது தெரியல. எனக்கு வந்து மஸ்டர்ட், எல்லோ, மெரூன், பச்சை, ஆரஞ்சு இதெல்லாம் வந்து என்னுடைய ஃபேவரட்ஸ் லைக் ட்ரெஸ்ஸஸ்ல நான் சொல்றேன். சோ இந்த பச்சையில வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு ரிப்டு மாடல், குட்டி ஹேண்ட் அண்ட் வீனெக், ஒரு மாதிரி கை குட்டியா இருக்கு, கழுத்து வந்து ஐ மீன் பாடி பெருசா இருக்கு, கை ஃபிட்டா பிடிக்கிறதுனால கழுத்துல ஒரு மாதிரி லூஸ் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இது வந்து ஒரு ரிப்டு ஃபிளெக்சிபிள், அதாவது ஸ்ட்ரெச்சபிள் சட்டை அப்படின்றதுனால இட் டசன்ட் பாத மீ. அண்ட் ஆல்சோ இதுக்கு மேல நான் வந்துட்டு பிளாக் டெனம் ஜாக்கெட் வந்து போடுற பிளான் தான் இருக்கு. ஸோ லேயரிங் வேலையும் நடக்க போகுது அப்படின்றதுனால பெருசா வந்துட்டு ஐயோ இது இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ண போறது கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு ஒரு டெஃபினட் மஸ்ட் ஹவ் நான் சொல்லுவேன். ஆல்சோ இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸும் வருது, தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ எடுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரிப்டு டிஷர்ட்ஸில் ஃபுல் ஹேண்ட் கூட இல்லாமல் குட்டி ஹேண்ட் வித் வீனெக் வந்துட்டு எனக்கு என்னுடைய ஃபிசிக் வந்துட்டு பார்க்க பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எது உங்களோட நீங்கள் போடுற அந்த ஷர்ட் ஸ்டைலிங்கில் எது உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்றது எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. ஆரஞ்ச் வந்து எனக்கு இந்த சம்மர் டைம்ஸில் அப்படி வைப்ரண்ட்டாக கலர்ஃபுல்லாலாம் வந்து போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஒரு யூனெக், வைட் யூனெக், ஸ்கொயர் நெக் மாதிரி, யூ கூட சொல்ல மாட்டேன், ஒரு ஸ்கொயர் நெக், அது வந்து பிளண்ட் என்ஸோட ஃபுல் ஹேண்டாக இருக்கக்கூடியது. இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா திக்காக இருக்குது. சில ரிப்டு ஷர்ட்ஸோட அந்த குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணும்போது ரொம்ப லைட்டாக உள்ளே போட்டிருக்க அந்த லேயரிங் ட்ரெஸ்லாம் வந்து தெரியும், அந்த அளவுக்கு லைட்டாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இதில் நான் எடுத்த எதுலேயுமே கிடையாது. ஸோ டெஃபினட்டாக நான் எடுத்த பிராண்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபிட் சூப்பராக இருக்குது, செம கம்ஃபி, செம லைட். சம்டைம்ஸ் ஃபுல் ஹேண்ட்லாம் போட்டால் நமக்கு ஒரு மாதிரி ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும், அந்த பிரச்சனை இதில் கிடையாது. அந்த மெட்டீரியல் குவாலிட்டி, அந்த பனியன் குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றது நான் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த சம்மருக்கு வந்துட்டு அவுட்ஃபிட்ஸ் போடுறதுக்கு, லேயர் பண்ணுறதுக்கு, கேஷுவலாக எடுத்து மாட்டி போடுறதுக்கு அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். அடுத்தது அதே மாதிரி ரிப்டிலே வீனெக் அண்ட் ஃபுல் ஹேண்டில் இருக்கக்கூடிய இந்த மெரூன் டாப், அகைன் இதுவும் வந்துட்டு சூப்பர் கம்ஃபி. இது வந்து முன்னாடி நான் காமிச்ச அந்த ஆரஞ்சு அளவுக்கு திக்கானது கிடையாது, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும், பட் அது சீ த்ரூவாலாம் இல்லை. அண்ட் ஆல்சோ வெரி வெரி கம்ஃபர்டபுளாக இருக்குது, கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அகைன் வீனெக்கில் ஃபுல் ஹேண்டில் நான் ஒரு பெரிய ஃபேன் கிடையாது, வீனெக்கில் குட்டி ஹேண்ட் தான் நான் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு இப்போதைக்கு. இது கலர் நல்லா இருக்கு, ஃபிட் நல்லா இருக்கு. ஸோ இட்ஸ் அ ஏ ஃபார் மீ. எனக்கு இந்த மாதிரி பர்ச்சேஸ்ல எல்லாமே வந்துட்டு இட்ஸ் லைக் ஏ, அதனால ஓகே தான். அடுத்தது நான் இப்போ இங்கே போட்டிருக்க இந்த கார்ட்டூன் பிரிண்டட் கிராஃபிக் ஷர்ட். ஸோ இது வந்து சூப்பர் கம்ஃபி, சூப்பர் சூப்பர் லைட் இன் வெயிட், ரொம்ப ஏரியா இருக்கிறது. இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த வரக்கூடிய இந்த மாதங்களில் முக்கியமாக இந்த சம்மர் டைமில் எடுத்து எங்கேயாவது வெளில டக்குன்னு போட்டு போகிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ப்ளஸ் கலர்ஃபுல்லான ஒரு சட்டை மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்னா டெஃபினட்டாக நான் இதை வந்து ஆப்ட் பண்ணுவேன். லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா தைஸ், அப்பர் தைஸ் வரைக்கும் இருக்குது. டக்இன் பண்ணி போடலாம், டக்இன் பண்ணாமலும் போடலாம், எல்லா அவுட்ஃபிட்டுமே அந்த மாதிரி தான், எல்லா டாப்ஸுமே நான் இப்போ காமிச்சது அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு வந்து டக்இன் பண்ணி போடுற ஸ்டைல் பிடிக்கும். ஸோ டக்இன் பண்ணி போட்டேன்னா ஐ எம் சார்ட்டட் ஃபார் திஸ் சம்மர். ஓகே, ஸோ இந்த பர்ச்சேஸில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஜார்ஜெட் ரிப்டு சட்டை மாடலில் ஒன்று நான் பார்த்து ஆர்டர் பண்ணேன். ஆனால் வந்தது செம்ம வித்தியாசமானது. நார்மல் பனியன் கிளாத்தில் சட்டை அண்ட் கை மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெஷ் டாப்பில் இருந்தது. இது ஆக்சுவலாக நான் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கினேன், ஒகே ஏதோ ஒன்று வந்திருந்ததுன்னா நான் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணியிருந்திருப்பேன். பட் இது வந்துட்டு எனக்கு இந்த டாப்பும் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்றதுனால ஐ வாஸ் கன்வின்ஸ்ட், ஓகே ஃபைன், இது கூட நல்லா தான் இருக்குது, எனக்கு லேயரிங் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் இதை வந்து வச்சுக்கிட்டேன். ஆனால் இது டெஃபினட்டாக வந்துட்டு ட்ரூ டு பிக்சர் கிடையாது, அதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி மெஷ் ஹேண்ட், டிரான்ஸ்பரண்டாக தெரியற மாதிரியான ஹேண்ட் வித் ஒரு பானெக், அகேன் பிளண்ட் யூ நெக் மாதிரியான ஒரு நெக் வச்சு கம்ஃபர்டபுளாக இருக்குது, லைட்டாக இருக்குது, பிளாக் டாப் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் ஐ எம் லைக் கன்வின்ஸ்ட், ஓகே இப்போ நான் போட்டோம் அப்படின்ற மாதிரி. ப்ளஸ் அது அஃபோர்டபுளும் கூட, அதனால் ஓகே. ஏன்னா நான் நிறைய காசு போட்டு அதுதான் வேணும்னு வாங்கி அது கிடைக்கலன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக ரிட்டர்ன் போட்டு வந்துருக்கலாம். பட் அது இல்லை அப்படின்றதுனால ஓகே, இது இந்த மாதிரி மாடல் என்கிட்ட இல்லை, தேடினாலும் கிடைக்கல, அதனால சரி ஓகே இதே ஃபைன் அப்படின்னு நான் வந்து வச்சுக்கிட்டேன். லேட்லி ஐ ஹவ் பின் லவ்விங் இந்த மாதிரியான சீ த்ரூ மெஷ் டாப்ஸ், உள்ள ஒரு டேங்க் இல்லைனா பிளாக் இது போட்டுட்டு ஷர்ட் போட்டுட்டு யூ கேன் லேயர் திஸ். இது வந்து ஃபுல் ஹேண்ட், நல்லா இருக்கு, லைக் டிஃப்ரெண்டான பர்சனாலிட்டி கொடுக்குற மாதிரி, பாடி ஹக்கிங்காக இருக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது, எங்கள் அம்மா நிறைய எனக்கு வந்து ஆல்டர் பண்ணி கொடுத்தாங்க, அதனால தான் கொஞ்சம் கொஞ்சோண்டு ஃபிட்டாக இருக்கு.
பட் ஸ்டில் இது வந்துட்டு ரொம்ப பிரீதபிளான ஏரியானா எவ்வளோ ஸ்ட்ரெச்சபிள் இது ஓகேவா, அதனால தான் அந்த மாதிரி அவங்க வந்துட்டு எஸ் எக்ஸஸ் அப்படின்னு கொடுத்தாலே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இட்ஸ் அ வெரி வெரி நைஸ் பிரீதபிள் ஏரி சட்டை மாடல். இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி நான் நிறைய வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா இந்த மாடல் எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப கம்ஃபியாக இருக்குது, நம்ம நிறைய லேயரிங் பண்ணுற மாதிரி இருக்க மாதிரி, ஒரு டேங்க் போட்டோமா மேலத்துக்கு இதை போட்டோமா தட்ஸ் இட் அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ ஆம் லைக்கிங் இட். இது நீங்கள் இந்த மாதிரி மாடல் இது வரைக்கும் இன்னும் ட்ரை பண்ணலாம், டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். நான் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பர்டிகுலர் விஷயத்தை பல வருஷமா நான் வந்துட்டு என்னுடைய கார்ட்ல போட்டுச்சுன்னு இது வாங்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி, ஏன்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கிடையாது ரொம்ப அஃபோர்டபுளும் கிடையாது, பட் ஸ்டில் இதுக்கு இவ்வளவு காசு போட்டு அது நல்லா இல்லைன்னா என்ன பண்றதுன்னு ஒரு ஆசோலேஷன்ல இருந்தது. பிளஸ் ஸ்டைலிங்கான ரெக்குயர்மெண்ட் எனக்கு இல்லாம இருந்தது. பட் ஃபைனலி திஸ் டைம் நான் வந்துட்டு இதை வாங்கினேன். இது வந்து ஒரு கேப், இது வந்து இந்த ஜீன்ஸுக்கு போடுற ஒரு கேப். ஜீன்ஸ்க்கு போடலாம், ட்ரெஸ்ஸஸ்க்கு போடலாம், பார்ட்டி வேர் ட்ரெஸ் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஐ வாஸ் வெரி வெரி ஷாக்ட் அண்ட் சர்ப்ரைஸ்ட் இந்த குவாலிட்டிக்காக. இது வந்து ஒரு பிளாக் மெஷ்ல இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணது, ஹெவியா இருக்கு. இந்த கிறிஸ்டல் ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க, ஸோ செம்ம ஹெவியா இருக்கு. இங்க வந்துட்டு நெக்ல ஒரே ஒரு இங்க பட்டன் வச்சிருக்கு. ஸோ இது வந்துட்டு உங்களுடைய ஷோல்டர் ஏரியா கவர் பண்ணிக்கிறதுக்கு, உங்களுடைய லைக் நார்மல் பிளெயின் ட்ரெஸ்ஸை வந்துட்டு கொஞ்சமா வந்து எலிவேட் பண்ணி காமிக்கிறதுக்கு திஸ் வுட் ஒர்க். இது வந்து நீங்க பிளாக் டேங்க், பிளாக் ஜீன் மேல இதை போட்டுக்கலாம், ஆர் நான் சொன்ன மாதிரி ஒரு பிளெயின் பிளாக் ட்ரெஸ் அதை போட்டு அது மேலே இதை போட்டுக்கலாம். இது வந்து அந்த நல்ல ஒரு ஜிகிஜிகி எஃபெக்ட் வந்து இது கொடுக்கும். இது நல்லா இருக்கு ஒரு மாதிரி, ஏன்னா இந்த மாதிரி கேப் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ ஐ எம் ரியலி 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 ஹாப்பி அபவுட் திஸ் பர்ச்சேஸ். சூப்பராக இருக்கு, டெஃபினட்டாக குவாலிட்டி செம, ஸ்டிச் செம, எங்கேயுமே எனக்கு டேமேஜே இல்லை. 600 ரூபாய் சம்திங் இது, டெஃபினட்டாக ஒர்த் இன்வெஸ்டிங். ஏன்னா இந்த மாதிரியான கேப்ஸ் நான் வந்துட்டு வேற வெளியில கடைகள்லாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரியான ஜரி ஒர்க்லாம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 ரூபாய் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அதனால நான் வந்துட்டு இவ்வளோ காசு போட்டு எதுக்கு அப்படின்ற மாதிரி நான் வாங்காம இருந்தேன். இங்கேயுமே நான் வந்துட்டு ஒரு மாதிரி ஆசோலேஷன்ல தான் வாங்கினேன், நல்லா இல்லைன்னா நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி. பட் ஐம் ஹாப்பி, ரியலி வெரி ஹாப்பி, ஏன்னா நல்லா இருக்கு, ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கு, வெரி வெரி பிரிட்டி. டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்க. ஐகானிக்ஸ் அப்படின்ற இந்த பிராண்ட்ல இருந்து ஒரு பர்ஃபெக்ட் எவ்ரிடே ஹீல் வந்து வாங்கியிருக்கேன், டேன் கலர்ல. சைஸ் நான் எடுத்தது வந்துட்டு நம்பர் 4. எனக்கு வந்து 22.5 சென்டிமீட்டர் கால் லென்த். ஐ நோ வெரி குட்டி கால், பட் அதனால கொஞ்சம் இந்த மாதிரி சப்பல்கள் ஷூக்கள்லாம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஐ இதை கெட் 4 or 5 யூகே சைஸில், 37, 36, இட் டிபெண்ட்ஸ். ஸோ அந்த சைஸ் சார்ட்டில் போயிட்டு சைஸ் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஒரு இன்ஸ்டேப் வாங்கி எல்லாத்தையும் மெஷர் பண்ணி சைஸ் சார்ட்டில் போயிட்டு செக் பண்ணி வாங்குங்க, பிராண்டுக்கு பிராண்ட் சைஸஸ் மாறும். ஸோ இந்த ஹீல் வந்து இந்த மாதிரி பிளாக் ஹீல், ரொம்ப பெரிய பிளாக் இல்லை, மீடியம் ஹைட் பிளாக் தான். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, கால் வலிலாம் தராத மாதிரி. அண்ட் இந்த மாதிரி ஒரு 3 வார் மட்டும் வச்சுருக்கு, எலாஸ்டிக்லாம் எதுவும் கிடையாது. ப்ளஸ் அந்த பட்டன் வச்ச மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, ஜஸ்ட்டு நார்மலாக எடுத்து போடுற மாதிரி தான். நைஸ், டீசெண்டாக இருக்குது, 100% கம்ஃபி நான் சொல்ல மாட்டேன், பட் இதை வச்சு நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணலாம். இட்ஸ் அ வெரி வெரி நைஸ் பிக். ஸோ யா, இது ஒன்று பிக் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோவுக்கு. நான் ரீசெண்டாக பிக் பண்ண சில அவுட்ஃபிட்ஸ், டாப்ஸ், முக்கியமாக டாப்ஸ், ஏன்னா எனக்கு வந்து ஜீன் ஒரு டெய்லி வேர் சொல்ல மாட்டேன், சாரி, வெளியில தான் போகிறேன் டக்குன்னு எடுத்து போடணும் அப்படின்னா வந்துட்டு லூஸ் பேண்ட்ஸ் அண்ட் டாப்ஸ் ஆர் ஜீன்ஸ் அண்ட் டாப்ஸ் இதுதான் வந்து நான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவேன் கம்ஃபர்ட்னஸ்க்காக. ஸோ அதுக்கு இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டாப்ஸ் வந்துட்டு ரொம்பவே எனக்கு கன்வீனியண்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். நான் இங்கே காமிச்ச எல்லா அட்ரஸஸோட லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. எது நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான், இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் Bye. Even at your lowest, you got it. You know that you got it. Baby, take the moment, you got it. It's yours, it's yours, it's yours. My love, just